بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته، الذي هدانا إلى الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا، الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده، صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. قد اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا، أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم، صم يوما وافطر يوما، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான கர்மனே காத்தவல் அம்பியாயி செய்யுள் அசதையாயி தாஜுல் அவுலியாயி ஹபீபுனா ஷபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. ரஹ்மானிய ஜும்மா மஸ்ஜிதின் சார்பாக நடத்தப்படுகிற மாபெரும் இந்த மீலாது விழா நிகழ்வை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற இப்பள்ளியினுடைய தலைமையுமாகும் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் தனிப்பெரும் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய நண்பர் பாஷா நகரத்தை அவர்களே, மற்றும் முன்னிலை வகித்திருக்கிற
தன்னியமிக்க சான்றோர்களே, பெரியவர்களே, இப்பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, மாலையிலிருந்து சிறப்பான ஒரு உரையை தந்து சென்றிருக்க தங்கமிக்க ஆய்வு பெருமக்களே, குழந்தை வளர்ப்பு குறித்த இஸ்லாமிய பார்வை உங்கள் கவனத்திற்கு சிறப்பான ஒரு உரையை தந்தமர்ந்திருக்கிற சென்னைக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் பாதர் சிராஜி ஹசரத் அவர்களே, எனக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து நல்லதொரு உரையை தர இருக்கிற மரியாதைக்குரிய அப்துல் கையூம் மாமவி ஹசரத் அவர்களே, வருகைத்திருக்கிற சங்கீமிக்க உலமா பெருமக்களே, பெரியவர்களே, மச்சினுடைய நிர்வாக பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக என் சலாமை முன்கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இப்பள்ளியினுடைய இமாம், சமுதாயத்தினுடைய களப்பணிகளில் அயராமல் துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் உலமா சபைக்கு கிடைத்த பாக்கியம், அதர்ந்தவர்கள் உண்மையில் எந்தெந்த காலகட்டத்திற்கு எப்படிப்பட்ட ஆளுமைகள் வேண்டும், தலைமைகள் வேண்டும் என்பதை அல்லாஹுவே தேர்வு செய்கிறார். அல்லாஹு எஸ்தஃபி மினல் மலாயிக்கத்தி ருஸுலன் வமினன்னாஸ். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மலக்கு மார்க்கத்திலிருந்தும் தூதர் மார்க்கத்திலிருந்தும் மக்களிலிருந்தும் அல்லாஹ்தான் ஆளுமைகளை தேர்வு செய்கிறார். எந்தெந்த காலகட்டத்திற்கு எப்படிப்பட்ட ஆளுமைகளும் தலைமைகளும் தகவல்களும் வேண்டும் என்பதை அந்தந்த காலங்களும் அந்த காலங்களில் முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிற சவால்களும் தான் முடிவு செய்கிறது. அப்படி பார்க்க போனால் ஒரு சவாலான சமுதாயம் சந்திக்கிற நெருக்கடியான காலகட்டத்திலே இப்படிப்பட்ட தலைமையும் துடிப்புமிக்க நிர்வாக பெருமக்களும் செக்ரட்டரி பொருளாளர் உள்ளிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கூட்டு ஆளுமையை அல்லாஹ் தஆலா ஜமாஅத்துல் சபைக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் அல்லாஹுவை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எடுக்கப்படுகிற இந்த மாபெரும் வீழாது விழா. யார் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அம்ரபி அரிஃபு ரசூலுஹு ஃபஹுலஹு முன்கிரு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, அறிந்து வைத்திருக்க வேண்டாமா? அப்படி அறிந்திருந்தால் உங்களும் மக்கிறோம். ஏன் அவர்கள் மறுக்கப் போகிறார்கள், மறுக்கப் போகிறார்கள்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற விழாதான் இந்த மீளாத விழா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிற புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸில், அவரிலே வைக்கப்பட்டவுடன் நம்மிடத்திலே கேட்கப்படுகிற கேள்விகளில் மன்ற கூக்க ஒமன் தீருங்க ஒமன் நபியுங்க, உன் ரப்பு யார், உன் தீர் என்ன, உன் நபி யார்? ரப்பு அல்லாஹ் என்று சொன்னால் கேள்வி முடிந்து போகும். தீன் இஸ்லாம் என்று சொன்னால் கேள்வி முற்றுப்பெறும். நபி யார் என்று கேட்கிற பொழுது என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மாத்திரம் சொல்லிவிட்டால் கேள்வி முடிவுக்கு வராது.
அந்த மூணாவது கேள்வியில இருந்து தனியா அல்லாஹ் ஒரு கேள்வியே தனியா இருப்பான். கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்ல குறிப்பாக இந்த நான்காவது கேள்விதான் இடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றதுக்கு நாம் மட்டும் இல்லை, எத்தனையோ முஸ்லிம்களும் அல்லாஹ் சொல்லுவாங்க. நீங்க அல்லாஹ் பதில் சொல்லிட்டா கேள்வியில இருந்து தப்பிச்செல்லாம் நினைக்காதீங்க. நாம் தனித்து விடப்பட முடியாது, தமிழ்நாடு ஆக முடியாது. சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் அங்கே ரசூலுடைய விஷயத்துல ஒன்றும் கேள்வியை முடிக்க மாட்டான். அடுத்து அல்லாஹ் கேட்பான், நீ சொல்றீங்க சொல்றீங்க அவரை பத்தி கொள்கை என்ன, நீ என்ன விளங்கி வச்சிருந்த, நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த, அந்த ரசூல் குறித்து நீ என்ன பேசினாய், அந்த ரசூல் குறித்து நீ என்ன சாதனை சொன்னாய், அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் நம் கபுல் கபலாக இருக்கும். ரசூலுல்லாஹ் யாருங்கிற கேள்விக்கு பதிலுக்காகத்தான் இந்த மீலாதுகிறார்கள். முஹம்மது செல்லம் யார் என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். அந்த செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடையாளப்படுத்துவதற்கும் அறிமுகப்படுத்துவதற்கும் அப்படியானால் நாம் ரசூலுல்லாஹ் பற்றி படித்தது படித்தது தெரிந்தது என்று சொல்லலாம், படித்து விட்டோம் தெரிந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. வாழ்க்கை என்பது அந்த சீரத்திற்கு என்று ஒரு அடையாளம் இருக்கு, அந்த சீரத்திற்கு என்று ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. அந்த இடத்தை உலகத்தில் எந்த தலைவருடைய வாழ்க்கையும் அந்த இடத்தை பெற முடியாது. எத்தனை தடவை அந்த வரலாற்றை நீங்கள் படித்தாலும் அந்த வரலாறு தன்னை அப்டேட் செய்து கொண்டே இருக்கும். செல்லாதிசலத்தினுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல தனித்தன்மை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ரசூலுடைய சீரத்தை படித்தால் அது அந்த காலகட்டத்தினுடைய அறிவுக்கு தகுந்த போல் பேசும். இனி 100 வருஷத்திற்கு 21 நூற்றாண்டு படித்தால் இந்த காலத்தினுடைய அறிவியலை மிகுந்த அளவுக்கு பேசும். இனி ஒரு இன்னொரு 100 வருஷத்துக்கு பின்னால் படித்தால் அது இன்னும் தன்னை அப்டேட் செய்து கொண்டு வேறொரு காலத்தை. அதனால இதுல என்னன்னா, இதை படிச்சு முடிச்சவங்க பேசி முடிச்சவங்க நான் அக்க அதாத்திட்டேன் ரசூலுல்லாஹ் பத்தி தெரிஞ்சுட்டேன் சொல்லி முடிக்கிறதுக்கு உலகத்தில் யாரும் கிடையாது. 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு சொன்னார், ஒளி நதி வளர்ந்தது, எனக்கு ஒரு பிள்ள பிறந்திருக்குது அப்படின்னு ஒரு கிராமவாசி, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறேன். அவர் பேசும்போது செல்லாதீசன விளக்கிட்டாங்க, இவர் வந்து ஒரு கிராமவாசி, அநாகரிகமாகவன், நாகரிகம் தெரியாது, அறிவு இல்லை, ஏதோ ஒரு புதற்கமாக கேட்க போகிறார்கள். அவர் சொன்னார், எனக்கு பிறந்திருக்கிற குழந்தை கருப்பாக இருக்கிறது, நானும் என் மனைவியும் நல்ல கலராக இருக்கிறோம். அவருடைய சந்தேகம் விளங்குகிறாங்க. இதை வந்து செல்லாதீசன கேட்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு
ஆமா யார் சொல்லலாம் ஒட்டல் நம்மள என்ன கலந்து கேட்டாங்க சிவப்பு நிற ஒட்டல்கள் அது குட்டி போட்டிருக்கான்னு கேட்டாங்க ஆமா போட்டிருக்கு அது என்ன நிறத்துல இருக்குது அவரகம் சாம்பல் நிறத்துல இருக்குது அப்படின்னா சிலது சாம்பல் நிறத்தில் இருக்கு சிகப்பு நிற ஒட்டகைகள் போட்ட குட்டி எப்படி சாம்பல் நிறத்தில் இருக்கிறது சல்லா அலி செல்லம் அவரையை திருப்பி கேட்டார் அவர் சொன்னாரு அதில் அதனுடைய பரம்பரை கூறு என்று அவர் சொன்னார் அறவைகளுக்கு கிளாபவாசிகளுக்கு அறிவு இருக்கிறோ இல்லையோ உலகத்தினுடைய அறிவு இருக்கிறோ இல்லையோ ஒட்டகத்தினுடைய அறிவு இருக்கும் ஒரு கிளாபவாசி ஒட்டகத்தினுடைய பரம்பரை பேரை கேட்டால் அவன் பரம்பரை நிச்சயம் சொல்லுவான் இது போட்டு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அந்த நசவு தெரியும் எல்லா அறிவுகளும் சொன்னாங்க இதுவும் அந்த பரம்பரை கூடுதா அப்படின்னு இருபத்தொன்னாம் நூற்றாண்டிற்கு பரிச்சயமான மரபியல் குறித்தும் மரபணு குறித்தும் ஜெனிட்டிக்ஸ் குறித்தும் அன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க சாதாரணமா அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அதிசை அன்னைக்கு எப்படி விளைஞ்சதோ அப்படி விளங்கினார் இது இருபத்தொன்னாம் நூற்றாண்டிற்கு வருகிற பொழுது இது இன்னொரு சூழலும் எடுக்கும் இந்த அதி அந்த துறையில் இன்னும் ஆளுமைகள் அதிகமாக அதிகமாக அந்த வரலாறு இன்னும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும் அப்டேட் செய்து கொண்டே இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை எனவே அந்த சீரத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மீலாது விழா யார் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் முழுவதுமாக சொல்லி முடித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு மாமனிதர் முஹம்மது அலைஹி வஸல்லம் அந்த மகா சமுத்திரத்தில் இருந்து ஒரே ஒரு சின்ன துணியை மாத்திரம் நான் இந்த சபைக்கு நான் சொந்தமாக்கி தருகிறேன் என்று மக்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்போக்கள் கவனத்திற்கு இருக்கு என்று நினைக்கிறேன் அறிஞர் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆர்வம் என்று நாம் பேச ஆரம்பித்தார் வைக்கல் வச்சு ஹார்த்து சொல்வது போல உலகத்தில் ஆளுமைகள் என்பது எல்லா இடத்திலேயும் கிடைத்துள்ளவர்களில்லை சுமார் 10 லட்சம் பேர்களில் என் பார்வைக்கு ஒரு ஆளுமை கிடைக்கிறார் அப்படி நான் தேர்வு செய்து 10 லட்சம் பேர்கள் ஒரு ஆளை எடுத்து நான் அப்படி ஒரு 100 பேரை நான் எடுத்து முகமதுலாசலத்திற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறேன் அவர் சொன்னார் அதில் முதலிடத்தை முகமதுலாசலத்திற்கும் இரண்டாவது இடம் ஐசக்தி விட்டனுக்கும் மூணாவது இடம் இசா அலைசலாத்திற்கும் 15வது இடம் முசா அலைசலாத்திற்கும் 52வது இடம் உடலியுல்லாவுக்கும் கடைசி 100வது இடத்தை அசோகருக்கும் கொடுக்கிறார் அவர் வைக்கிற பார்வை நிறைய உண்டு அதனுடைய குழுவையில நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறார் அவர் சொல்லுகிற கருத்துக்களுடைய சார்பிருந்தான் உலகத்தினுடைய எந்த தலைவரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்துங்கள் அவர் சொல்கிறார் அந்த தலைவர் ஏதோ ஒரு துறைக்கு மாத்திரம் அவர் தீர்வு சொல்லியிருக்கிறார் எல்லா துறைக்கும் அல்ல குறிப்பிட்ட ஒரு துறைக்கு பொருளாதாரம் அல்லது ஆன்மீகம் அல்லது அரசியல் ஏதோ ஒரு அறிவு குறிப்பிட்ட துறைக்கு தீர்வு சென்றார் தீர்வு சொல்கிறார் என்பது மாத்திரமல்ல சொன்ன தீர்வை அவர் தன் வாழ்க்கையில் அவரை செயல்படுத்தி காட்டினார் உலகத்தில் இந்த இடத்தில் எந்த தலைவரும் இழங்குகிறார்கள் கருத்துக்களையும் தத்துவங்களையும் சொல்லிட்டு போகிற தலைவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படி சொன்ன தலைவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவர்களுடைய கருத்துக்கள் மக்களால் அங்கீகாரத்தை விட்டு தூரப்படுத்தப்பட்டு அந்த தலைவர்களின் கருத்துக்கள் உதாசீனப்படுத்தப்பட்டுச்சு 1004 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கருத்தை சொன்னார்கள் பொருளாதாரத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதுதான் திட்டம் நான் சொல்லலாம் பொருளாதாரத்தில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் வெறுமனே திட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போற என் கையில ஆட்சியை கொடுங்க நான் வறுமை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறேன்னாங்க 10 வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு செல்லாயத்தில் ஆட்சி 10 வருஷம் பொருளாதாரத்தில் வெறுமனே திட்டத்தில் அமைந்தது மாத்திரம் அல்ல தான் உருவாக்கிய அந்த திட்டத்தை பிராக்டிக்கலாக நானே செயல்படுத்தி காட்டியது 10 வருஷத்தில் மதீனாவுக்கு உள்ள நுழைஞ்சாங்க நுழையும் போது மதீனாவினுடைய நிலம் என்ன தெரியுமா ஹதீஸ்ல எழுதுறாங்க திருப்பிய பக்கம் எல்லாம் வறுமையின் ஓரம் ஒரு வீட்டில் ஒரு நாள் அடுப்பெடுத்த பச்சனா தெரியாது இப்படி இருந்த வறுமையான ஒரு காலகட்டத்தில் ஆட்சியை கையில் எடுத்து செல்லாதீசெல்லாம் 10 வருஷம் நிறைவுபடுத்தினார்கள் ஆட்சியை நிலைமை என்ன தெரியுமா செல்லாதீசெல்லாம் கேட்டு அச்சுள்ளார்கள் அரசாங்க அறிவிப்பு
من ترك مالا ولورثته ومن ترك دينا فإليه நீங்க யாராவது சொத்தை விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு சொந்தங்கள் கொடுக்க வாரிசுக்கு நீங்க கடனை விட்டுட்டு போனீங்கன்னா கவலைப்படாதீங்க என்பா என் அரசாணைக்கு நான் சொல்லுவாங்க. உலகத்தில் இந்த இடத்தில் ஒரு பொருளாதார கோட்பாட்டில் நிறைவான ஒரு வார்த்தையை பெற்றவர்களோடு இடத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள் என்ன ஆனால் மகளுக்கு தெரியுமா 8 வருஷம் என்கிட்ட லேபரா வேலை பார்க்கணுங்கிறார்.
பதினாலிருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ள
இளமையினுடைய துவக்கம் அது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப கவனத்தோடு அந்த இடத்துல கையாளணும். இந்த 7 வயதை நீங்கள் கையாள தவறினால் காலத்திற்கு அவர்கள் உங்களுக்கு சரியான பிள்ளைகள் ஆக்கிரிக்க வேண்டும். நம்ம அந்த விட்டுக்கு தான் பின்னால போய் கேட்கணும். அதே என்ன சொன்ன வார்த்தை லாதிமுகு சபா அத்திமுகு சபா சாஹிமுகு சபா. செல்லாரி செல்லத்துடைய வளர்ப்பு குறித்து சென்றார்கள். இங்கு செல்லாரி செல்லும் பிள்ளைகளை இப்படித்தான் வளர்ப்பார்கள். 7 வயது வரைக்கும் பிள்ளைகளை விளையாட்டாக சொல்லி திருத்துவார்கள். 7-16 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளை அத்திமுகு ஒழுக்கங்களை போதித்து போதித்து அந்த பிள்ளைகளை திருத்துவார்கள். 16 வயதிலிருந்து 21 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளை சாகி புசவா கோயிலை கைகோட்டு நண்பராக மாறிவிடுவார்கள். அந்த இடம்தான் ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்கத்தக்க இடம். இளமையின் செல்லாரை செல்லும் இளைஞர்களை கையில் எடுத்து மகத்தான அளவுக்கு சாதனை படைத்தார் என்று சொன்னார். ஒரு கட்டத்தில் கடைசியா ஓப்பனா சொல்லி முடிச்சிட்டாங்க. தூக்கி நிறுத்தியதும் என் தீனுக்கு உயிர் கொடுத்ததும் இளைஞர்கள், என் தீனை வெட்டி சாய்ந்தவர்கள் அபூஜர்கள் அபுலா சைபா போன்ற வயோதிகர்கள் தான். என் தீன் அது உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இதற்கு முன்னால் இளைஞர்கள் தான் சரதா குழந்தை சொன்ன இளைஞர்களை கையில் எடுத்து அற்புதமாக. இதுல நான் நிறைய விஷயங்களை அவர்களுடைய அறிவுறுத்தலில் இருந்து கவுன்சிலிங் கொடுக்க முடியும். இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு விஷயத்தை கையில் எடுக்கிற பொழுது என்னென்ன சவால்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். மரியாதைக்கு கணேசன் கூடிய அகர்பாஷா அவர்கள் தமிழகம் முழுக்க இன்றைக்கு இந்த பிரச்சனையை தான் அஜெண்டாவாக வைத்து எல்லா உறவாக்களுடைய பார்வைக்கும் ஊருக்கும் கொண்டு செல்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் மிக மோசமான ஒரு சூழலில் இளைஞர்கள் போதைக்கும் பெண்ணுக்கும் போனுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகமாக அவர்கள் என்ன வாங்கிறார்கள், எப்ப தூங்குகிறார்கள், அவர்களுடைய உலகம் என்ன என்று தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி முதல் துவக்கமாக நான் இங்கே சொல்வதானால் முதல் விஷயம் பிள்ளைகளை இளைஞர்களை திருத்துவதாக இருந்தால் செல்லாரி செல்லம் சொன்ன முதல் அறிவுரை உங்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளியை குறையும். இதுதான் முதல். இதை சொல்றது யாருன்னா அது அரசியல் அரசியல் அவர் சூழ்நிலை பற்றி சொல்கிறார்கள். நாங்கள் எல்லாம் என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் நவீன சுற்றி இருப்போம். ஒரு 3 நாள் ஏதாவது ஒரு இளைஞர் பள்ளிவாசலுக்கு வரலன்னா செல்லாரி அடுத்த நிமிஷம் கேட்பாங்க எங்காவது அந்த பிள்ளை எங்க கேட்பாங்க. இங்கான தாய்மன் தகாதபு பொய்க்கான சாகிதன் பொய்க்கான மரியவன் ஆதவு. அதன் அரசு சொன்னாங்க ஆறு உள்ளே வெளியூருக்கு போயிட்டாருன்னு அவருக்காக துவா செய்வாங்க. ஊர்ல இருந்து வரலாம் நேரில் போய் சந்திப்பாங்க. நோயாளியாக இருந்தால் போய் அவன் சாரிப்பாங்க. இதை இளைஞர்கள் குறித்து பிரத்யேகமாக சொல்லப்பட்ட வார்த்தை அரசுரியவர்கள் என்ன சொல்ல வரேன்னா இளைஞர்கள் முதலாவதாக இளைஞர்களுடைய விஷயத்தை கையில் எடுப்பதற்கு பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான இடைவெளி. நம்ம வீட்டில் இருந்து பெற்றோர்களுக்கும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன், சமுதாயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன், ஆறு முழுவதற்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஒரு இளைஞருடைய உருவாக்கத்தின் கட்டமைப்பில் 4 வேர்கள் பொறுப்புதாரிகள். அதிலே முதலாவது பெற்றோர்கள், 2வது மஸ்ஜிதுடைய நிர்வாக மக்கள், 3வது வளமாக்கள், 4வது அவர் படிக்கிற பள்ளி அல்லது கல்லூரியினுடைய ஆகும் சுற்றுச்சூழல் நிர்வாக மக்கள். இந்த 4 தான் ஒரு இளைஞனை நெறிப்படுத்துவதில் ஒரு இளைஞனை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்காற்றி தருவார்கள். இந்த 4 கட்டமைப்புக்குள்ள அவர்களை கொண்டு வர வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ரொம்ப நமக்கு இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லாத ஒண்ணே எப்படா அவங்க நிர்வாகினா உறுதியாக்கினா புகழ்ந்த அவங்களுடைய அண்ணா இருந்த தீன இமாமா யாருதான் எங்க மக்களை நற்குளிர்ச்சியா ஆக்கின்னு கேட்கிறது முக்கியமல்ல. அண்ணா இருந்த தீன இமாமா எங்க மக்களை உத்த தீனா ஏச்ச உள்ளவர்களா ஆக்கின்னு கேட்க சொல்ல அல்லா. ஆனா அதுக்கு முன்னால் இன்னொரு வார்த்தையை சொல்றேன், அந்த உத்த தீன்களுக்கு முன்மாதிரியா எங்களை ஆக்கி கொள்ளல. இளைஞர் சமுதாயம் மாறணும்னா முதல்ல நான் மாறியாக அவர்களுக்காக நாங்கள் மாறியாக வேண்டும், அவர்களுக்காக ஸ்கூல் காலேஜ் நிர்வாகம் மாறியாக வேண்டும்.
வேண்டும். எங்கெல்லாம் நான் முதல்ல நான் இதை சொல்றேன், நிலப்பணிகளும் அறப்பணிகளும் நிலப்பணிகளும் சமுதாயத்தில் செய்வது மாத்திரம் பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வந்தாலே, அந்த நலப்பணிகளையும் கலப்பணிகளையும் இளைஞர்களோடு பெரியவர்களை சேர்த்து பயணிக்க வைக்க தெரியணும். இதுதான் சிறந்தாலோசனம் ஜெயித்தாங்க. அந்த இடைவெளியை குறைக்க தெரியணும். ராமாவை கட்டுங்க, இப்ராஹிம் அலி இஸ்லா அல்லா சொன்னப்ப இப்ராஹிம் அலி இஸ்லா வெறுமனே நான் செஞ்சு பிடிச்சேன்னு சொல்லி பிடிக்கல. எனக்கு ஒரு இளைஞர்களுடைய பலத்தை குரு இஸ்மாயிலையும் சேர்த்து கொடுத்தா கேட்டாங்க. உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசலுடைய கட்டமைப்பிலையும் கட்டுமான பணியிலையும் ஒரு வயோதிகர் களமிறங்கினார் என்று சொன்னால் ஒரு இளைஞரையும் பக்கபலமாக அழைத்துக் கொண்டுதானே களம் இறங்குகிறார். குரானுடைய வார்த்தைதானே, ஓய் பிராமணை எழுந்து நில்லுங்கிறார். உலகத்திற்கு பெரிய கேன்சரா இருக்கிற பெரிய அசிரத்தரா இருக்கிறானே முதலாளித்தராக அனுப்புறப்ப முதலாளித்தா உடனே போகலையே. எனக்கு பக்கபலமாக ஆர்வங்கிற இளைஞர் வேணும் கேட்டுதான் உலகத்தினுடைய மத்தியினுடைய கட்டுமான பணியாக இருக்கட்டும், அல்லது சுரமிய சித்தாந்தம் கொண்ட தீய நடவடிக்கைகள் சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த அந்த தீய தீட்டாமையை ஒழிப்பதாக இருக்கட்டும், வயோதிகர்களும் பெரியவர்களும் மாத்திரம் களம் கண்டால் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றம் கிடைக்காது. இளைஞர்களுடைய அறப்பணிகள் அங்கே தேவைங்கிறத அற்புதமாக உணர்த்துகிறார்கள். வசனங்கள் சொல்லுகிற முதல் விஷயமே இதுதான், இளைஞர்களுக்கும் நமக்குமான ஒரு பெரிய இடைவெளி விடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஒரு மொழி இருக்கிறது, அவர்களுக்கான அந்த பூசம் அந்த இடைவெளியை சமன் செய்யணும். ஒண்ணுமில்ல அதிகம் விவாதிக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மத்தினுடைய ஈமானோடு இருந்து
பார்த்தால் அந்த இடத்தை யாரும் பெற முடியாது. உங்களுக்கு கொடுத்த இடத்தை யாருக்கும் கொடுக்கல, அதனால நான் உங்களை முந்தி போக முடியாது, நீங்களே முந்தி போங்க அப்படின்னு அறிவுரை இருந்தாலும் சொன்னாங்க. நான் எப்படி முந்தி போகிவிட முடியும் என்று சொன்னபொழுது அபூபக்கரை எல்லாம் திரு பதினெடுக்கு நான் பார்த்து சொன்னார்கள், இல்லை இல்லை முந்தி சென்றதற்கு நீங்களே தகுதியானவர். மோசத்தாலை சேர்ந்த சொன்னாங்க, அறிவரை இருந்தாலுமே நான் எடுத்து தியாகத்தில் அம்மா அழைக்கிற பொழுது உங்களை பார்க்கிற பொழுது பல பேர்கள் கேட்பார்களா, இவர் நபியான் கேட்பாங்க. ஒரு நபி அழைச்சிட்டு வருவார், உங்களை அழைச்சிட்டு வருவாங்க சொல்லாது சொன்னாங்க. இவர் நபி என்ற சஹாபினா உங்களுக்கு வயோதிகளுக்கும் இளைஞருக்குமான மிகச்சிறந்த பெரியவராக ஜெயிச்சார். பயணத்தோடு உண்டு, ஆனால் நகராஜனுடைய பயணத்தோடு சிந்திரத்தில் முன்
முஸ்தஹாவோடு நின்று விட்டார்கள். எங்கள் அபூபக்கர் சித்திக் இடையும் நான் கடைசி வரை மதீனா கொண்டு போய் எங்கள் ரசூலை சேர்த்தார். மதீனாவுக்கு உள்ள என்றாங்கிற போது மதீனா மக்கள் எல்லாம் ஆவலோடு ரசூலுல்லா எதிர்பார்த்து நிற்கிற போது மதீனா மக்களுக்கு தெரியல முன்னால போய் வருகிற அபூபக்கர் ஐயப்பாவும் தான் ரசூல் நடத்திட்டாங்க. எல்லோரும் அபூபக்கர் ஐயப்பாவை பார்த்து ஓடி வராங்க. அதை இறங்கிக்கொண்ட சித்தியும் நண்பர் ஐயப்பாவானு தாங்கள் வைத்திருந்த துண்டை அப்படியே ரசூலுல்லாவுக்கு கொடையாக பிடித்தார். கொடை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேகமே அந்த இடத்தில் கொடை பிடித்து நின்றது. இன்றைக்கு நீங்கும் ரசிகமாமா இருந்தீங்க அந்த இடத்துல மதீனாவுக்கு உள்ள செல்லாம் நிற்காப்பது மேகம் கொடை பிடித்த இடத்தில் ஒரு மசிதை கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு ரசூல் இவர் தான் என்பதை காட்டுவதற்காக சல்லாஹ் செல்லத்தை காட்டுவதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மாத்திரம் தான் ரசூலுல்லாஹுவை முந்தி சென்றிருக்கிறார்கள். வேறு எந்த இடத்திலேயும் ரசூலை முந்தி ஓய்வு வைத்து நடந்தது கிடையாது. இந்த இடத்தில் நல்லபடியா வந்துடுவார் என்று சொல்லிட்டாங்க. செல்லாலயத்திலும் சொன்னது தெரியாது. சரி, இந்த அம்மா மனசுல நடத்திட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மகன் திரும்பி வந்துட்டார். மகன் வந்த சந்தோஷத்தை விட செல்லாலயத்திலே சொல்லி என்னாச்சு, நம்ம அவங்களுக்கு மகனை கைகூட கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னாள் யார் சொல்லணும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து அஜர் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க உண்மையை கொண்டு வந்த சாதிப்பும் அதை உண்மைப்படுத்திய சித்தியும் உங்களோடு சேர்ந்த அவன் உண்மைப்படுத்தியவர் உண்மையான என்று அல்லாஹ் குர்ஆனில் சாட்சி சொல்லிவிட்டார். எனவே உங்கள் சொல்லும் பொய்யாகவில்லை, சாதியனுடைய சொல்லும் பொய்யாக, சித்தியனுடைய சொல்லும் பொய்யாக. அஜல் முடிந்ததை அவர் மரணித்தார். சித்திக்கு காட்டாமல் திரும்ப ஓய்வு கொடுத்தார் சொன்னார். அவர்கள் சொல்லி அந்த இறக்கப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் இல்ல தியாமத்து வரைக்கும் பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம் அதை அமைச்சது ஒரே ஒரு சகாவி மட்டும்தான். அமர்ச்சி அறிவிப்பாக மட்டும் சித்திக்குள்ள அக்பர் ஐயப்பாவும்
ஆயத்தை முழு 2,040 கடைசியாக ரெண்டு பேரும் போறமா தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, வந்து சொன்னாங்க ரெண்டு பேரும் வாசல்ல நின்று என்ன ஞான பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிட்டு நிக்கிறாங்க, தள்ளுபடி பண்றாங்க, நீங்க போங்க அவங்க நீங்க போங்க ஒரே கும் இருப்பா நீங்க வாசலுக்கு போயிருக்கேன். இருக்கிற வழி என்ன ரெண்டு பேரும் வரமாறு தெரியல, நீங்க வாசலுக்கு போய் ரெண்டு பேரும் கூண்டு வந்துருக்கேன். போய் ரெண்டு பேர்களை அழைத்து வந்தார்கள். எங்க வேளாண் மக்களே, இந்த நிகழ்வுக்கு பின்னால் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த மகத்தான புரட்சிகரமான சாதனைகளில் ஒன்று அவர்கள் உருவாக்கிய வயோதிகர்களும் இளைஞர்களுக்குமான அந்த இடைவெளியை சமன் செய்து இளைஞர்களை முன்னிலைப்படுத்துகிற வயோதிகர்களாக, வயோதிகர்களை கண்ணியப்படுத்துகிற இளைஞர்களாக ஒரு சமுதாயத்தை கட்டமைப்போடு உருவாக்கினார்கள் என்று சொன்னார். இந்த கட்டமைப்பு தான் இளைஞர்களை கையில் எடுக்கிற பொழுது அவர்களை கவனித்து உருவாக்கி மிகச்சிறந்த சமுதாயத்தினுடைய ஒளிவிளக்குகளாக அவர்களை கொண்டு பெருமானார் இந்த சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். பெருமக்களை வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கிறோம், வரலாறு முழுக்க நாம் பார்க்கிறோம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி இருந்த ஒவ்வொரு சஹாபிகளும் இளைஞர்கள், நிறைந்து காணப்பட்டார்கள். இளைஞர்களால் தான் இந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் செல்லாயத்தினுடைய உத்தரட்சியமாக. இரண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன், இளைஞர்களை மேம்படுத்துவதில் சரிபடுத்துவதில் நாம் எடுக்க வேண்டிய இரண்டாவது ஆயுதம் துஆ. துஆ செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிதவறிய இளைஞர்களுக்கு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வார்த்தை வழிதவறிய இளைஞர்களுடைய விஷயங்களில் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இளைஞர்கள் வழிதவறுகிற பொழுது அவர்கள் கையாளுவது மிக முக்கியமான விஷயம் அல்ல துவா. அவர்களுக்காக நாம் ரொம்ப துவா செய்த இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், தன்னுடைய 10 பிள்ளைகள் இளைஞர்களும் கொலை செய்கிற அளவுக்கு போய் வாழ்க்கையில 30 வருஷமா அவர்கள் தீனவுக்கு கூறமாயிட்டார்கள் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை சிவப்பு அர்த்தவங்களுக்கு நம்பி என் பிள்ளைகளுக்காக நான் தாஜத்தில் துவா செய்வேன். அந்த 10 பிள்ளைகளையும் இளைஞர்களையும் திருப்பி நல்லபடியாக கொடுத்தாரா இல்லை? அந்த 30 வருஷத்துல நான் கேட்கிறேன், கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சிட்டு பொய்யான ரத்தத்தை என்ன கொண்டு வந்திருக்கிற சட்டையில ரத்தம் இருக்குது ஓடாய் வேட்டையாடினு சொன்னாங்க. ஆனா மிதமின் கதைவுங்கிறார்களா அல்லா அதை அந்த புத்தி எப்படி அவங்க விடவச்சுட்டா பாருங்க. அந்த ஆடையில ரத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க எந்த மாதிரி, ஆனா அந்த சட்டை கிழியவில்லை. கடந்து வருகிற பொழுது கண்ணியத்தோடும் அவர்களை சகவாசத்தோடும் நாம் கையாள வேண்டும் என்று மக்களை
முள்ளில் மாட்டி போட்ட சீலை போல அதை எடுக்கிறவங்க கவனமாக எடுக்கிறது இல்லைன்னா அந்த பிள்ளைகள் நமக்கு திருப்பி கிடைக்க மாட்டார். எனக்கு சிலா செய்யணும் 60 கேட்டு அவரை கூப்பிட்டாங்க உகார வச்சாங்க. தாய் விஷயத்துல யாராவது இந்த வார்த்தையை சொன்ன ஏற்படுத்தா சகோதரி விஷயத்துல யாராவது சொன்ன ஏற்படுத்தா அதான் அவங்க புரிய வைக்கிறாங்க இல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏற்படும் அப்படித்தான். யாரும் ஏற்றுக்க மாட்டேன் யாரும் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு அப்ப கேட்ட என்ன வருதா சொல்லுமா அதை சொல்லுங்க அது இல்லாம நான் ஆக்குறேன். அப்படி என்ன ஆக்குறது குறித்து பேசவில்லை இளைஞர்களை ஒரு பெண்ணை முகத்தை முதல் பார்வை எதார்த்த பார்வை அது கலா இரண்டாவது பார்க்கறது ஹராம் பார்க்க கூடாது. எதார்த்தமா பார்க்க விட்டுருச்சுன்னா அது பிரச்சனை இல்லை இரண்டாவது பார்க்கறது ஹராம் அப்படிங்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா சூழ்நிலை பக்கத்துல அச்சில அரசால அதை விட புண்ணியமான பாக்கியமான இடம் இருக்குமா அந்த இடத்துல ஒரு வாரிகளுடைய நன்மை கவனிக்கணும். செல்லாரி செல்லம் அதை எவ்வளவு நாள் கையாண்டாங்க எவ்வளவு நாள் கையாண்டு அப்துல்லா ஷாப்பையே ஒருத்தர் இருந்தார். ஒரு நல்ல வாக்கு சாட்டமான வாரிபர் இவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கடி எதையாவது வாங்கிட்டு வருவார் செல்லாரி வந்து கொடுப்பார். அப்படியே மரியாதை சுற்றினார் அவர் பார்த்தார் இவர் கடைக்குள்ள போனார் எவன் நாட்டினுடைய அரசர் அணிகிற ஒரு அழகான ஆடை இதை ரசூலுல்லாஹிக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்த்தா எப்படி இருக்கு நினைச்சார் அவர் அந்த வாரிபர் ஒரு வாக்குத்தனமான ஆடை இருந்தார். போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.